திரிலண்டு நீங்கள் ஒரு இது ஏற்படுத்தினது எனக்கு அதில் எந்த விருப்பமும் இழக்கப்பாடும் இல்லை. அப்போ சரி, நேரில் வந்து பாப்பா மட்டும் வந்து பார்த்துட்டு தான் நான் அப்போ ரெண்டு எனக்கு ஆறு ரெண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அவளுக்கு சொன்னது அந்த இடத்த ரெண்டு பஸ்ட ரெண்டு இதை பின்ன கடுங்க, ரத விட்டு எடுங்க, பின்ன கடுங்க. அப்புறம் நாங்கள் விரைவில் கூடி கலைப்போம்னு சொல்லி சொன்னது. அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கள் முன்னுக்கு உள்ளூர் சேவைகள் இருக்குது, அவையில் ஒன்று ரெண்டு பஸ்ஸு எடுத்தால் உங்களுக்கு அதுக்கெல்லாம் கூட பஸ்ஸை குறைந்து விடலாம் அப்படின்ட்டு கேட்டது. அப்போ இதில் நாங்கள் ரெண்டு தரப்பு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேணும், ரெண்டு தரப்போடையும் கதைச்சு நாங்கள் ஒரு இணக்கத்துக்கு வரலாம் என்று அப்படி விடுபட்டு இழுபறிப்பட்டு போச்சு. அப்புறம் பார்த்தா இன்றைக்கு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறீர்கள். நான் இப்போ டிஐஜிக்கு எடுத்து பேசினேன், நான் வந்தோன்ற கேட்கல. அது வந்து அத்தியாவசிய சேவைகள், அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது போராட்டம் பண்ணுறது பண்ணலாம், ஆனால் அத்தியாவசிய சேவைகள் என்று சொல்ல போகிற அந்த சிடிபியில தடுத்ததுன்னா அவையில் தடுத்திருக்கக்கூடாது, அதை நீங்கள் விட்டுட்டு இருந்தால் உங்களுடைய விளைவுகள் எனக்கு அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி டிஐஜிக்கு நான் விரைக்கலை கிளச்சிலேருந்து விரைக்கல பேசியிருந்தேன். அப்போ காலையில் கௌரவ ஆளுநர் இந்த பிரச்சனை சம்மந்தமாக என்னோட ஹரிச்சப்போ நான் அங்கே கூட்டாஞ்சலில் இருந்தபடினா நான் சொன்னேன், பின்னேரம் 6 மணிக்கு புறா வருவன் நாங்கள் ஹரிச்சப்போ. என்னுடைய இது வந்து இந்த பின்பின் சிச்சுவேஷன் என்று சொல்கிறதாவது, நான் கௌரவ ஆளுநர்கிட்ட கேட்டிருந்தேன், ஒரு கமிட்டி ஒன்றை போட்டு என்ன மாதிரி இதை செய்யலாம், கட்டம் கட்டமாக ஒரேடியாக 24 மணி நேரத்தில் இதை தீர்க்க முடியாது, கட்டம் கட்டமாக என்ன மாதிரி செய்யலாம்ட்டு கௌரவ ஆளுநரும் ஒரு அற்புதமான ஆலோசனையை சொல்லியிருந்தார். அப்போ அந்த ஒரு குழுவை அமைச்சு நாளைக்கு ஒரு குழுவை அமைச்சு ஒரு பொது இணக்கப்பாட்டோட ஒரு கட்டம் கட்டமாக அதை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு பொதுவான இணக்கப்பாட்டோட நாங்கள் 3 பேரும் காய்ச்சி முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம். இருக்குன்னு சொல்கிற நீங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு துப்புரவாக பிடிக்கவே இல்லை. நீங்கள் போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கலாம், ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டை மறைச்சு ஒரு பொது போக்குவரத்துக்கு தடையாக நின்றது என்னால் அந்த கல்லறிகிற மாதிரியான ஒரு வேலையை தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஒடிசா ஒடிசா டிஐஜி சொல்லும் நான் பற்றி சொன்னாங்க, அவர் அப்படி விட்டுருக்கக்கூடாது. நாங்கள் சிடிபியும் கூப்பிட்டு நாங்கள் சதைக்கணும், கௌரவ அமைச்சர் அவர்களும் அதான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் தீர்மானம் எடுக்கவே இல்லாது. ஆனால் நீங்கள் சொல்ல ஒரு கதையை நான் இல்லை சொன்னோம்னா நீங்கள் சொல்லுவீங்க, தூர சர்வீஸில் தூர நீண்டது இதுலேருந்து வர ஆட்கள் வராமல் லோக்கலுக்கு இங்கே சனம் வரப்போகுது, அந்த பிரச்சனையும் கொண்டு தூர சேவையை மட்டும் அங்கே கொண்டு போகும். ரெண்டு மாவட்டம் மூன்று பஸ் தான் விடலாம் மிச்சம் அங்கே அப்போ அடிக்க இடம் இல்லை. அப்போ இதெல்லாம் சேர்ந்துடலாம் பஸ் ஸ்டாண்டும் அடிக்க இடம் இல்லை கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம், தற்காலிகமாக நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்த முடிவு என்ன, எங்களை சிபிபி எங்களுக்கு போனால் தர மட்டும் ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் அதில் வந்து நாங்கள் வாகனம் வந்து பாதையை விட்டு தான் நாங்கள் நின்றுறாங்க. இப்போ நீங்கள் வந்து காட்டின பாதையில் வந்து கொண்டு வந்து உள்ளுக வாரதும் வெளியாக வரும் ரெண்டு பாதைக்கு நடுவில் வெள்ளரை கடிச்சு அதில் நோ பேக்கிங் வச்சது, அது போலீஸார் செய்தது. ஒரு தினம் போகும் சிடிபி நிற்கிறதால இன்றைக்கி ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அங்கே இறக்கி பிரிஞ்சப்பட்டோம். அந்த மாதிரி அதே பிரச்சு ரெண்டும் அங்கே போனால் எங்களுக்கும் இதுக்கும் சிக்கிறது வரா. மற்ற உள்ளூர் சேவை சிடிபிலையும் நியமித்து நாளைக்கு போலீஸாரையும் வச்சு கதைச்சு ஒரு முடிவுக்கு வந்து அப்புறம் அவள் தன்னுடைய எப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும்ன்றத ஒரு பணிபுரிந்து விளக்கப்படும், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும்ன்றது தான்.
சொல்லுவாங்க.